இன்னைக்கு நாங்க குலாஜாம் செய்ய போறோம் இதுக்கு வந்து என் தம்பி ஜேரஸ் கூட வர போறோம் ஃபர்ஸ்ட் நமக்கு வேண்டிய திங்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இது வந்து குலாஜாம் மாவு தண்ணி தேவையான அளவு சக்கரை நெய் ஏலக்காய் அதுக்கு அப்புறம் எண்ணெய் இப்போ நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்தி சப்பாத்தி மாவு மாதிரி பிஞ்சிக்கலாம் நான் தண்ணி யூஸ் பண்றேன் நீங்க வேணா பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பிஞ்சிக்கலாம் இப்போதர் பிஞ்சிக்கலாம் நல்லா பிஞ்சாச்சு இன்னும் கொஞ்ச நேரம் கூட நம்ம பிஞ்சிக்கலாம் இப்போ இது வந்து நெய் தொட்டு தொட்டு நம்ம உருண்டை பண்ணிக்கலாம் இப்போ நெய் தொட்டு நம்ம இது மாதிரி உருண்டை பண்ணி நம்ம இங்க எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு இப்போ பொடிச்சாச்சு இப்போ அடுப்புல எண்ணெய் சூட் பண்ணிடலாம் உருண்டை இப்போ நம்ம உருண்டை சிங்கிள் பசங்க இப்போ நம்ம உருண்டை கட்டியாச்சு இப்போ நான் பொடிச்சு எடுத்துடலாம் இது எங்கள் அம்மாச்சி செஞ்சு குட்டி அடுப்பு சூப்பராக இருக்குது நான் உங்களுக்கு வேற ஒரு வீடியோவில் இந்த அடுப்பு எப்படி செய்கிறதுன்னு போடுறேன் ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம பற்றி வச்சாச்சு கடாய் வச்சிடலாம் நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொடிச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம சக்கரை பாவு செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள நம்ம செஞ்சிடலாம் இப்போ நம்ம சக்கரை போட்டாச்சு தண்ணி ஊற்றிடலாம் இப்போ நம்ம இங்கே வச்சிடலாம் ஆயில் சூடாயிடுச்சு இப்போ நம்ம போட்டுக்கலாம் வச்சு போட்டா எனக்கு ஒன்றும் ஆகாது அலங்காப்பில் அதை தொடாம இப்போ வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த சக்கரப்பா வந்து குலாஜாமில் ஊற்றிடலாம் இப்போ நம்ம இதில் ஏலக்காய் போட்டுக்கலாம் 20 மினிட்ஸ் சூடு வச்சக்கப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் இப்போ என் தம்பி இந்த குலாஜாம் சாப்பிட்றதுக்காக ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு அவருக்கு நம்ம போட்டு கொடுத்துடலாம் இப்போ என் தம்பி டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறாரு அது கூட நானும் டேஸ்டி பிஸ்கெட் நல்லா இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காமல் பண்ணிட்டு கூட பண்ணுங்க தேங்க்யூ